திருமணத்தை பத்தி கேட்க வந்திருக்கிறேன். என்ன பேரு? உடம்புல வெட்டு காயும் தழும்பும் ஒரு இடத்துல இருக்கணும். மச்சம் ஒண்ணும் உடம்புல இருக்கணும். பிறக்கும் போதே நான் மச்சத்தோட பிறந்திருப்பேன். பாடம் படிக்கிற முதல்ல உன் தாய் தந்தையை படிக்கிற, அப்புறமே உன்னை படிக்கிற. பேருக்கு பேச்சுக்கு தாய் தந்தை, பேருக்கு பேச்சுக்கு கணவன் மனைவி. உண்மையிலே அவங்க சந்தோஷமா இல்ல, மொத்தம் சேவலமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அக்கறை கிடையாது. வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணி, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்ல. ரெண்டு பேருமே சரி வாக்குல நிக்கிறாங்க, ரெண்டு பேருமே சரி புத்தியில இருக்கிறாங்க. இதுல அம்மா பாதி பாசம் இருக்கிறா, அப்பனுக்கு பாதி பாசம் இல்ல. ஊருக்கு ஊர் யார் போனது? சாப்பிடுற சாப்பாடு சுகம் இல்லை, போட்டுக்கிற துணியில சுகம் இல்லை, பொருள் மேல ஆசைப்பட்ட அந்த பொருளும் கிடைக்கல, எல்லாமே தலைகீழ நிக்கவே. இப்படி எல்லாம் வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும் நினைச்ச ஒரு காரியம் கூட உன்னால கூட உன்னால எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு யார் நிலையில வாழ்றன்னு தெரியல. எதுக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றும் புரியல. மனமும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, மனம் குழப்பமாகவும் இருக்குது. கரை சேர்த்த ஆள் இல்லை, காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தொடவி, இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், உன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. ஆசைப்பட்டதும் கிடைக்கல, அனுபவிச்சதும் கிடைக்கல. எல்லாமே போராட்டம், போர்க்களம். வாழ்க்கையில் நிம்மதி எடுத்து போய் கிடக்கிற சந்தோஷம் இல்லை, சஞ்சலம் நடக்குது. ஊரெல்லாம் ஒரு நாயம், உனக்கு மட்டும் ஒரு நாயம். ஊரெல்லாம் ஒரு கச்ச, நீ மட்டும் தனி கச்ச. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோ. அன்னை அபிராமியை போய் சந்திச்சுக்கிறான். அவருடைய பாதத்தில் வருது இந்த ஜாதகத்தை. அபிராமி, அபிராமி, அன்னை அபிராமி, புரியுதா? திருக்கடையூர் அபிராமி, புரியுதா? அபிராமி எங்க இருப்பா? திருக்கடையூர்ல தான் இருப்பா. திருக்கடையூர் அபிராமி போய் சந்திச்சுட்டு வா. இந்த ஜாதகத்தை போய் அந்த அபிராமி பாடத்தில் வெயி, உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி, நீ எதிர்பார்த்த மாதிரி மாலையும் மங்களியமும் கையிலே செய்து தரேன்.